அரசின் முபல்லிகா அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹ் தஆலா ஃபி குர்ஆனில் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك الذكر، صدق الله العظيم. على وجه அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் முழு தகுதியும் முழு உரிமையும் வாய்ந்தவனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹுவை புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அன்பும் கருணையும் எம்பெருமானார் உத்தம நபிநாதர் நம் உயிரை விட மேலான கண்மணி நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய தோழர்களான அருமை சஹாபாக்கள் மீதும், நல்லடியார்களான வலிமார்களின் மீதும், மேலும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக, ஆமீன். மேலும் நாம் போதி காட்டிய வசனத்திலே இறைவன் மிக அழகாக கூறுகிறான், நபியே, உமது புகழை உமது நினைவை உமக்காக நாமே உயர்த்தினோம். ஆக நபியுடைய புகழ் உயர்ந்து பரவ காரணம் நாம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய நபியின் புகழை தானே உயர்த்தியதாக தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து கூறுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் பாருங்கள். பார்க்கலாம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து கூறுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றன. அவற்றிலே சிலவற்றை நான் தங்களுக்கு முன் கூறுகிறேன். முதலாவது விஷயம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. மூன்றாவது விஷயம், நம்முடைய இம்மை மறுமை தேவைகளை எல்லாம் வல்ல இறைவன் நிறைவேற்றி தருவான். இவை எல்லாவற்றையும் விட மேலாக நாளை மறுமையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சுபஹானல்லாஹ், எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீர்கள் அன்பானவர்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமையிலே எனக்கு பிரியமானவர், எனக்கு மிக நெருக்கமானவர், என் மீது அதிகம் செலவாத்து சொன்னவரே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு மனிதர் வருகை தருகிறார். அந்த மனிதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்திலே அமர் வைத்துக் கொள்கிறார்கள். என்றைக்குமே நாயகம் அவர்களுக்கு பக்கத்தில் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் நாயகம் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள், என்ன அபூபக்கரே, மன வருத்தமாக உள்ளதா அந்த மனிதரை எனக்கு பக்கத்தில் அமர வைத்ததற்காக? எப்படி மன வருத்தம் இல்லாமல் இருக்கும்? தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த நபி அல்லவா? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தத்தோடு, ஆமியா ரசூலல்லா என்று கூறுகிறார்கள். கருணையே உருவான காதமு நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னகு யுசல்லி அலைய மாலம் யுசல்லி அஹதும் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒருவரும் இவரை போன்று என் மீது செலவாத்து சொல்லவில்லை. சுபஹானல்லாஹ். அபூபக்கர் நாயகம் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், மாதா காலையா ரசூலல்லா, அவர் என்ன செலவாத்து சொன்னார் யார் ரசூலல்லா? அரு விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹு யுஸல்லி அலைய, திட்டமாக அவர் என் மீது செலவாத்து சொன்னார், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்ல அலைஹி, யா அல்லாஹ், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை அளவு நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக. ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி, யா அல்லாஹ், நீ நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லாத மனிதர்களின் எண்ணிக்கை அளவு நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக. ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் ஸல்லி அலைஹி, யா அல்லாஹ், நீ நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்வதை விரும்பக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக. சுபஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான செலவாத்து பார்த்தீர்கள் அன்பானவர்களே. இந்த செலவாத்து தான் அந்த சஹாபியை இந்த உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அமர வைத்தது.
இது போன்ற செலவாத்துகளை நாமும் ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தையும் அன்னாருடைய ஷஃபாத்திற்கு தகுதியுள்ளவர்களாகவும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, செலவாத்தை இந்த பூமியில் நாம் மட்டும் ஓதுவது கிடையாது. அல்லாஹாலாவினால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்றதாம். ஒருமுறை ஹசரத் அல்லாமா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தேனி இடத்திலே கேட்கிறார்கள், நீ இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு என பல்வேறு சுவை கொண்ட மலர்களில் இருந்து ரசங்களை எடுத்து வருகிறாயே, அது எப்படி அனைத்து சுவைகளும் மாறி சுவை மிகுந்த தேனாக இருக்கிறது? அதற்கு அந்த தேனி மிக அழகாக பதில் கூறியதாம், நாங்கள் பல்வேறு சுவை கொண்ட மலர்களில் இருந்து ரசங்களை எடுத்து வரும்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு செலவாத்து ஓதிக்கொண்டே வருவோம், அதனுடைய பரக்கத்தால் தான் அனைத்து சுவைகளும் மாறி சுவை மிகுந்த தேனாக இருக்கிறது என்றுதான். சுபஹான் அல்லாஹ், செலவாத்துடைய மகிமையை பார்த்தீர்கள் அன்பானவர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதால் அன்பும் காதலும் அதிகமாவதை போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாடக்கூடிய மௌலித் ஷெரீஃபை ஓதுவதாலும் புண்ணியம் காக்கும் புர்தா ஷெரீஃபை ஓதுவதாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் காதலும் அதிகரிக்கும். புர்தா ஷெரீஃபை ஏற்றியவர்கள் இமாம் ஷரபுதீன் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத வார்த்தைகளும் இடம்பெறுகின்றன. ஒருமுறை இமாம் அவர்கள் புர்தா ஷெரீஃபை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓரிடத்திலே என்ற வரி எழுதிவிட்டு அடுத்து என்ன எழுதுவதென்று யோசித்தபடியே அந்த சிந்தனையிலேயே உறங்கி விடுகிறார்கள். மனாநிலையம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி புன்முறுவல் பூத்தவர்களாக என்ன யோசனை, எழுந்திருங்கள் என்று கூறி அடுத்த வரிகளை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் இமாம் அவர்களுக்கு. அன்பானவர்கள், இதனுடைய பொருளை கவனியுங்கள். நபி அவர்கள் மனிதர்தான் என்பது மனித அறிவில் அறியப்பட்டதாகும். எனினும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்திலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதே உச்சக்கட்ட கணிப்பாகும். சுப்ஹான் அல்லாஹ். இதன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகாரம் பெற்றதற்கான அடையாளமாக இதனை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனவேதான் பல மார்க்க அறிஞர்களும் நம்முடைய முன்னோர்களும் கவலை, துக்கம் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த புர்தா ஷெரீஃபை ஓதி பலனடைந்துள்ளார்கள். பல ஆபத்தான நேரங்களிலும் கூட ஆபத்துகள் மிக எளிதாக கடந்தும் சென்றுள்ளார்கள். ஷேக் முஹம்மது நிமரு ஹாத்திபன் அவர்கள் பலஸ்தீன் நாட்டைச் சேர்ந்த மார்க்க அறிஞர் ஆவார்கள். ஒருமுறை அவர்கள் பலஸ்தீனத்திலே ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனை பற்றி நமக்கு தெரியும், எப்பொழுதுமே ஒரு கலவர பூமியாகத்தான் அது இருக்கும். அப்பொழுது அந்த வாகனத்தின் மீது எதிரிகள் மிக கடுமையான முறையிலே துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலிலே அந்த வாகனத்தில் இருந்த அனைவருமே படுகாயம் அடைந்து இறந்து விடுகிறார்கள். இமாம் அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள், என்னுடைய சட்டையை துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருந்தன, ஆனால் என்னுடைய உடம்பில் எந்த காயங்களும் ஏற்படவில்லை. காரணம், நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பழக்கமும் புர்தா ஷெரீஃபில் வரக்கூடிய இந்த வரிகளை ஓதக்கூடிய பழக்கமும் கொண்டிருந்தேன். என்ன வரிகள் அது? எவர் ஒருவர் அல்லாஹ்வின் ரசூலுடைய உதவியை நாடி அல்லாஹ்வின் ரசூலுடைய உதவியை பெற்றிருப்பாரோ அவர் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே இருந்தாலும் சிங்கமே அவரை கண்டு பயந்து நிற்குமாம். சுபஹான் அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான வரிகள் பார்த்தீர்களா? இந்த அமல் மூலமாகத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இமாம் அவர்களை அந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றினார். சுபஹான் அல்லாஹ். அன்பானவர்களே, பிற்காலத்தில் இமாம் அவர்கள் மதினா ஷெரீஃபிலே வாழ்ந்து அஜன்னத்தில் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இமாம் அவர்கள் சமீப காலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர் ஆவார்கள். ஆக நாம் ஒவ்வொன்றையுமே ரசனையோடும் முஹப்பத்தோடும் ஓதும் போதுதான் அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் குடிக்கும் ஜம்சம் நீரை ஆய்வு செய்து பாருங்களேன், அது எவ்வளவு மதுரமானதாகவும் காலம் காலமாக நாம் ஒரே பாத்திரத்தில் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத தன்மையுடையதாகவும் இருக்கிறது. அதனுடைய சிறப்பை பற்றியும் மௌலித் ஷெரீஃபிலே மிக அற்புதமாக பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் ஜம்சம் கிணற்று நீர் கொண்டு கழுவப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தோடு ஜம்சம் நீர் இணைந்ததால் ஜம்சம் நீரே சிறப்பு பெற்றது. சுபஹானல்லாஹ். இந்த அற்புதமான வரிகளுக்கு பின்னாலே ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கிறது.
ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதாக இருக்கும் பொழுது ஒரு மரத்தின் அடியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய புனிதமான இதயத்தை எடுத்து ஜம்ஸம் நீரை கொண்டு கழுவுகிறார்கள். பிறகு மற்றொரு முறை நபி அவர்களை மிஹராஜ் பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதாக அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரை கொண்டு கழுவுகிறார்கள். இந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்துதான் இந்த அற்புதமான வரிகளை பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கவிதை தொகுப்புகள் அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மொஹப்பத்தின் காரணத்தினால் வெளிப்பட்டவையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கும் ஈமானுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள், லா யூமினு அஹதுகும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மைன். உங்களில் ஒருவர் அவருக்கு அவருடைய பெற்றோரை விடவும் அவருடைய குழந்தைகளை விடவும் மேலும் மக்கள் அனைவரை விடவும் நான் அவருக்கு மிக பிரியமானவராக ஆகாதவரையிலும் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஆக அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய மஜ்லிஸுகள் எங்கெல்லாம் நடைபெறுமோ அங்கே நாமும் கலந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை வெளிப்படுத்துவோமாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்து ஓதி அன்னாருடைய துவா பரக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய ஷபாத்திற்கு தகுதி உள்ளவர்களாகவும் நாளின் மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசரிலே நீரருந்து பாக்கியம் பெற்றவர்களாகவும் எல்லாம் வந்த இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. சொல்லு சொல்லு அவர்கள் மிக அற்புதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுவதனுடைய மாண்பை நமக்கு முன்பதாக எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவானாக. 2024 முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது. முபல்லிகா கோர்ஸில் தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அத்துரூசுல் லுகத்துல் அரபியா, தர்ஜுமத்துல் குர்ஆன், முஃபீது தாலிபீன், உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அவாமில், மீசான், ஜாது தாலிபீன், கசசுன் நபியின், ஹிதாயத்து சிபியான் ஃபி தஜ்வீதில் குர்ஆன். இந்த முபல்லிகா கோர்ஸில் 15 வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு. மேலும் குர்ஆன் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும். தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை, தாங்கள் பார்த்து குர்ஆன் ஓத தெரிந்திருக்கணும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும். முழுக்க முழுக்க இது பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும். இன்றிலிருந்து ஜனவரி 2 வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும். 3 இன்ஷால்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும். அதற்கு பிறகு முபலிஹாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷால்லா ஜனவரி 1 நடைபெறும். இந்த முபல்லிஹா கோர்ஸில் தாங்கள் சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிஹா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.